हाई फ्रेंड्स एलारे एप्डी इरुक्कींगे इन्नैक्कु नम्म पार्क्क पोर वीडियो मीन कोलंबु एप्डी सेय्यलाम्नु पार्ப்போம் वांगे தேவையான பொருட்கள் நாலு சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துர்க்கேன் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி ஒரு மிளகாய் ஒரு என்ன மாங்காய் இருக்கு அதனால மாங்காய் எடுத்துக்கிறேன் ஒரு தக்காளி கொஞ்சமா ஒரு லெமன் சைஸ்ல புளி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன் தென் ஒரு ரெண்டு ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா போடுறேன் சக்தி பிராண்டில் ஸோ இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அரிசி கழுவின தண்ணியில் புளி ஊற வச்சுருக்கேன் அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக ஊற வச்சுருக்கேன் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டோம் நான் மாங்காயெலாம் அரை மாங்காய் தான் எடுத்திருக்கேன் புளி போடுறதுனால மிளகாத்தையும் பூண்டையும் ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிடலாம் நீங்கள் பேக் சைடில் வச்சு ஒரு தடவை சுற்றினா மிக்சியில் உங்களுக்கு நல்லா இடித்த மாதிரி வந்துடும் நீங்கள் இடித்தா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இடிக்கணும்னா எடுத்துக்கலாம் இல்லை மிக்சியில் பேக் சைடில் கிரைண்ட் பண்ணிக்கலாம் நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன் மையா இல்லாமல் கொஞ்சம் கொத்த கொத்தையாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் ஊற்றினா மீன் குழம்பு நல்லாயிருக்கும் கடுகு போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை போட்டுக்கலாம் இஞ்சி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் வச்சிருக்க வெங்காயமும் பூண்டும் பேஸ்ட்டை போட்டுக்கலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் வதங்கிருச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க உப்பு கொஞ்சம் போட்டுட்டு வதக்கிடலாம் சீக்கிரம் வதங்கிரும் இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் குழம்பு மசாலா தூள் போட்டிருக்கேன் இதை முதல்ல வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீன் மசாலா போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் கழித்து புளி ஊற்றும் போது மீன் மசாலா சேர்த்து நம்ம கூட்டி வச்சிடலாம் இப்போ மாங்காய் சேர்த்துக்கிறேன் நம்ம வெட்டி வச்ச மாங்காவையும் போட்டுக்கலாம் சேர்த்து வதக்கிடலாம் மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ புளியை கரைச்சி வச்சுருக்கதை ஊற்றிக்கலாம் புளி கரைச்சி வச்சதை ஊற்றிட்டோம் இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கொதிக்க வச்சிடலாம் அளவு தண்ணி ஊற்றிட்டோம் புளி ஊற்றிட்டு இப்போ மீன் மசாலா போட்டுக்கிறேன் மீன் மசாலா போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டு இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் புளி நல்லா கொதிச்சு எல்லாமே பச்சை வாசனை போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மீன் போட்டுக்கலாம் இந்த இப்போ தண்ணியாக இருக்கிறத வந்து கரண்டியில் ஒட்டணும் நல்லா அப்போ தான் வந்து அந்த பதம் வரும் குழம்பு பதம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ தண்ணியாக இருக்குது இது நல்லா கொஞ்சம் நல்லா கட்டியாகணும் ஸோ இப்போ நல்லா கொதிக்கிட்டு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க மீன் குழம்பு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கரண்டி நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ மீனை போட்டுடலாம் எங்கள் வீட்டில் மீன் மண்டை நிறைய போடுவோம் ஏன்னா பொறிக்கிறதுக்கெலாம் தனியாக அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுருவோம் பாடி பாட்டெலாம் ஸோ மண்டை மட்டும்தான் எங்கள் வீட்டில் குழம்பு வைப்போம் எல்லாம் என் பையன் பொறிச்சதான் நிறைய சாப்பிடுவோம் அதனால் இப்போ மீன் மண்டையெல்லாம் போட்டாச்சு தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு போடுங்க இப்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் நீங்கள் எதுவும் கிளற வேண்டாம் அப்படியே அது கொதிக்கட்டும் கரண்டி வச்சு எதுவும் கிளறிட வேண்டாம் ஃபிஷ் அப்புறம் உடஞ்சிரும் ஸோ ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ குழம்பு இறக்கியாச்சு நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ